பார்க்க போகிற டாபிக் நைன்த்து ஸ்டாண்டர்டில் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த், ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து இன்ட்ரோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஃபுட் இஸ் த பேசிக் நெசசரி ஆஃப் த லைஃப். ஃபுட் இஸ் டிபெண்ட் அஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல்ஸ் ஆர்கானிக் ஆர்ஜின் கன்சியூம் டு ப்ரொவைடு நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஃபார் அண்ட் ஆர்கானிசம்ஸ். ஓகே, நமக்கு ஃபுட் அப்படிலாம் கிடைக்குது, பிளான்ஸ் அல்லது அனிமல்ஸ் இதுலேயே தான் நமக்கு தேவையான ஃபுட் எல்லாமே கிடைக்குது. ஓகே, இட் ஃபுட் கண்டென்ட் எசென்சியல் நியூட்ரியன்ட்ஸ் தட் ப்ரொவைட் எனர்ஜி ஹெல்ப் இன் நார்மல் க்ரௌத் அண்ட் டெவலப்மெண்ட். நம்மளோட வளர்ச்சியை மாற்றுறதுக்கு, அப்புறம் அது மட்டும் இல்லை, எனர்ஜி அதான் சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் தரதுக்கு எது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃபுட்டு தான். ஓகே, இந்த அது மட்டும் இல்லை, இந்த ரிப்பேர் த ஓன் டிஷ்யூஸ் அண்ட் ப்ரொடக்ட் த பாடி ஃப்ரம் த டிசீஸ். அது மட்டும் இல்லை, நோய் நமக்கு ஏதாவது இந்த கீரல் அந்த புண்ணுலாம் வந்துச்சுனாக்கா, ஸோ அதுவுமே வந்து க்யூர் பண்ணி சரி பண்ணி கொண்டு வரதுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபுட்டை வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஸோ அதை நம்ம பற்றி பார்க்கலாம். கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரிஷன், கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படிலாம் வந்து உணவுப் பொருளை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட், செகண்ட் ஒன் ப்ரோட்டீன், தேர்ட் ஒன் ஃபேட், ஃபோர்த் ஒன் விட்டமின் அண்ட் மினரல்ஸ். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கார்போஹைட்ரேட்னா என்ன, நம்ம தெரியும், பரிசு சாதம்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாவு உள்ள, மாவு சத்து உள்ள உணவுகள் எல்லாமே எதுனா இருக்குன்னு பார்த்தாக்கா கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ ஓகே, இந்த கார்போஹைட்ரேட் வந்து எப்படிலாம் டிவைட் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் த கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, இந்த கார்போஹைட்ரேட்டில் என்னெல்லாம் இருக்குது என்ன பார்த்தாக்கா, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கார்போஹைட்ரேட்டில் இருக்குது. கார்போஹைட்ரேட் ஈஸ் அண்ட் எசென்சியல் நியூட்ரியன்ட் டு ப்ரொவைட் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு த பாடி. இதெல்லாமே வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக தேவைப்படுகிறது. ஸோ இதில் இது மட்டும் இல்லை, குளுக்கோஸ் இருக்குது, சுக்ரோஸ் இருக்குது, லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ், இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்டில் இருக்கிற ஒரு எசென்சியல் நியூட்ரியன்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த கார்போஹைட்ரேட் வந்து திரும்பவும் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, மோனோசாக்கரைட் அண்ட் டைசாக்கரைட். மோனோசாக்கரைட்னு சொன்னாக்கா ஒற்றை சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒற்றை சர்க்கரையில் என்ன இருக்குன்னு பார்த்தா குளுக்கோஸ் இருக்குது. டைசாக்கரைட், இந்த டைசாக்கரையில் என்ன இருக்குன்னு சொன்னாக்கா சுக்ரோஸ் இருக்குது. அண்ட் பாலிசாக்கரைட், பாலிசாக்கரைட்னாக்கா அதில் என்ன பொருள் இருக்குன்னா செல்லுலோஸ் இருக்குது. இந்த கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் சுகர் மாலிகுல் இன் த ப்ரெசன்ட் ஈச் குரூப். ஓகே, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து இருக்கும் கார்போஹைட்ரேட்டில் அப்படின்னு பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்டில் என்னென்ன இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, சுக்ரோஸ் இருக்குது, செல்லுலோஸ் இருக்குது. ஓகே, குளுக்கோஸ் இருந்தால் மோனோசாக்கரைட், சுக்ரோஸ் இருந்தால் டைசாக்கரைட், பாலிசாக்கரைட்னா செல்லுலோஸ் இருக்கும். இதை பொறுத்து தான் வந்து அதில் இருக்க சர்க்கரையை வச்சு தான் வந்து பெயர் வச்சுருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்தது கார்போஹைட்ரேட். இதில் என்ன பொருளில் இருக்குது, என்ன நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தில் இருக்குன்னா அரிசி, அந்த மாதிரி அரிசி, அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்த கார்போஹைட்ரேட் வந்து அதிகமான அளவில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் ஆர் த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்சோ த பில்டிங் ஆஃப் த பாடி. ஓகே, நம்மளோட அந்த உடம்பு வந்து அந்த கட்டமைப்பை உருவாக்குறது எதுன்னு பார்த்தாக்கா அந்த ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, தே ஆர் எசென்சியல் ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் த பாடி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். ஓகே, நம்மளோட டிஷ்யூஸ்லாம் அதெல்லாம் வந்து வளர்ச்சியை மாற்றுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ப்ரோட்டீன் ஆர் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ப்ரோட்டீன் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அமினோ அமினங்களால் ஆனது. ப்ரோட்டீன் எதனால் ஆனது, அமினோ அமினங்களால். ஓகே, இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் தோஸ் தட் கெனாட் பி பயோசிந்தசிடு பை த பாடி அண்ட் மஸ்ட் பி அப்டைன்ட் ஃப்ரம் த டயட். ஓகே, அது மட்டும் இல்லை, நம்மளோட டயட்டுக்கு வந்து ரொம்ப எசென்சியல், ரொம்ப மஸ்ட் வந்து என்னது, இந்த ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, 9 வகையான அமினோ அமிலங்கள் இருக்குது. இந்த அமினோ அமிலங்கள் சேர்ந்து தான் வந்து புரதத்தை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபினைல் அலனின், வாலின், தைரோசின், ட்ரிப்டோஃபோன், மெத்தியோனின், லியூசின், ஐசோலியூசின், லைசின் அண்ட் ஹிஸ்டின். ஓகே, இந்த நேம் வந்து ப்ரொனவுன் பண்ணுறது தெரியாது, அதனால் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் கூடவே சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, 9 அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபினைல் அலனின், வாலின், த்ரியோனின், ட்ரிப்டோஃபான், மெத்தியோனின், லியூசின், ஐசோலியூசின், லைசின் அண்ட் ஹிஸ்டைன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் உள்ள அமினோ அமிலங்களின் பெயர்கள். இந்த 9 அமினோ ஆசிட்ஸ் நேம் கூட கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபேட். ஃபேட்னா என்னது, கொழுப்பு. ஃபேட்னா என்னது, கொழுப்பு.
ஃபேட் இன் த டயட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. இது வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குது. ஃபேட் ரொம்ப முக்கியம். தே மெயின்டைன் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வால்வ் இன் த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் சொன்னாக்க நம்மளோட வளர்ச்சிதை மாற்றம், உடலோட வளர்ச்சிதை மாற்றத்துக்கு அந்த ஃபேட் ரொம்ப முக்கியம். அந்த ஃபேட் வந்து ரொம்ப இருந்தாக்கா அந்த ஹார்ட்டுக்கோட பிளட் வெசல்ஸ்லாம் வந்து அடைச்சிக்கும். அது ஒரு லிமிட்டாக நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்குது, சரிங்களா? லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் ரெண்டு இருக்குது. அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஓகே, இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் கேனாட் பி சிந்தசிஸ் இன் த பாடி ஆர் ப்ரொவைட் த்ரூ டயட். ஓகே, இந்த ஃபேட்டி, ஓகே ஃபேட் எப்படி உருவாகுதுன்னு சொன்னாக்கா ஃபேட்டி ஆசிட்ஸ், ஓகே இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு அது வந்து டயட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணலன்னு சொன்னாக்கா நமக்கு சம் டிசீஸ்லாம் காஸ் பண்ணும். இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெக்யூர் இன் ஹியூமன் நியூட்ரியன்ஸ் அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து ஹியூமனோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது ஒரு வைட்டல் நியூட்ரியன்ஸ், ரெக்யர்ஸ் இந்த மைனியூட் குவான்டிட்டி ஃபார் ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபிசியலாஜிக்கல் அண்டு பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபிசியலாஜிக்கல் அண்டு பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த விட்டமின்ஸ் வந்து ஃபிசியலாஜிக்கல்னாக்க உடல் செயலியல், அப்புறம் அது மட்டும் இல்லை நம்மளோட உடலில் வந்து வேதியியல் மாற்றங்கள்லாம் நடக்கும். அந்த மாற்றங்களுக்கு வந்து இந்த விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஓகே, விட்டமின்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நம்ம இப்போ வந்து கண்ணுக்கு வந்து விட்டமின் ஏ தேவை. விட்டமின் ஏ, விட்டமின் ஏ எதுலலாம் இருக்கும்? கேரட், அப்புறம் கேரட்டில் இருக்கும், கீரை, அப்புறம் பழங்கள், ஆப்பிள், இதிலலாம் அது மட்டும் இல்லை பப்பாயா. ஸோ இதிலலாம் என்ன இருக்குதுன்னு சொன்னாக்கா விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின்ஸ் வந்து இப்போ வந்து கண்ணுக்கு தேவையான விட்டமின்ஸ் பற்றி சொன்னால், அது மாதிரி ஒவ்வொரு விட்டமின்ஸுமே வந்துட்டு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம உட்கொள்ளும் பொழுது நோயின்றி வாழலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ரொக்கையர்ட் ஆஸ் அன் எசென்சியல் நியூட்ரியன்ஸ் பை ஆர்கானிக்ஸ் டு பர்ஃபார்ம் வேரியஸ் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நெசசரி ஃபார் லைஃப். ஓகே, நம்மளோட டெய்லி தேவைகளுக்கு மினரல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். தேர் ஆர் டீத், போன்ஸ், டிஷ்யூ, பிளட் அண்டு மசில்ஸ், நர்வ் செல்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ன தேவைனாக்கா மினரல்ஸ் தேவை. நம்ம பல்லாக இருக்கட்டும், போனாக இருக்கட்டும், அல்லது டிஷ்யூ நம்மளோட அந்த தசைகள் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும், நரம்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மினரல்ஸ் தேவை. இந்த மினரல்ஸை வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்கா மேக்ரோ மினரல்ஸ் அண்டு மைக்ரோ மினரல்ஸ்னு ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. இந்த மேக்ரோ மினரல்ஸ் ரெக்யர்டு பை த ஹியூமன் பாடி ஆர் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம். ஸோ இது எல்லாமே வந்து மேக்ரோ நுண்ணூட்ட, அதாவது வந்து பெரும் நுண்ணூட்ட தனிமங்கள்னு சொல்லலாம். அது மைக்ரோ மினரல்ஸ்னா சொன்னாக்கா சிறிய நுண்ணூட்ட தனிமங்கள். அது என்னென்னன்னு பார்க்கலாம். அது வந்து நம்மளோட ஹியூமன் பாடிக்கு வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸாக இருக்குது, குறைவான அளவில் தான் இருக்குது. இதெல்லாமே கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்து சோடியம், மெக்னீஷியம்லாம் அது கொஞ்சம் நிறையா இருக்குதுச்சுனாக்கா இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். சல்ஃபர், அயன், குளோரின், காப்பர், ஜிங்க், மெக்னீஷியம், மாலிப்டினம், அயோடின், ஜெலினியம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து கம்மியான அளவு தான் வந்து தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து மினரல்ஸோட நேம்ஸு. நம்ம கூட நிறையா ஃபுட்டெல்லாம் வந்து டிவிலெலாம் ஆட் பார்ப்போம், இது வந்து ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்குது, இல்லை கார்போஹைட்ரேட் நல்லா இருக்குது, வளர்ச்சிக்கு நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறத விட நம்ம வந்து தானியங்கள்லாம் அரைச்சி நவதானியங்கள்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சரியான முறையில் மாவை அரைச்சி அதை வந்து உணவாக உட்கொள்ளும் பொழுது நமக்கு தேவையான அந்த நியூட்ரியன் வேல்யூ எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த ப்ரோட்டீன் எனர்ஜி, இந்த மால் நியூட்ரிஷன் சொல்லுவோம். மால் நியூட்ரிஷன்ஸ்னா அந்த ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருந்தாக்கா சில நோய்கள் வரும். அதில் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்குது மராஸ்மஸ் அண்டு குவாசியர்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அப்சன்ஸ் ஆஃப் சர்டன் நியூட்ரியன்ஸ் இன் அவர் டெய்லி டயட் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் லீட்ஸ் டு டிஃபிஷியன்ஸ் டிசீஸு. அதாவது வந்து நம்ம லாங் டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபுட்டு எடுத்துக்கலன்னு சொன்னாக்கா ஒரு நோயை உண்டு பண்ணும். அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தி கண்டிஷன் இஸ் ரெஃபர்ட் அஸ் மால் நியூட்ரிஷன். அதுக்கு பேர் தான் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. மால் நியூட்ரிஷனாக என்னது? ஊட்டச்சத்து குறைபாடு. தி டிஃபிஷியன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் எனர்ஜி லீட்ஸ் டு சர்வ் கண்டிஷன்ஸ் லைக் குவாசியர் அண்டு மராஸ்மஸ். ஸோ குவாசியர் மராஸ்மஸ்னு ரெண்டு டிசீஸ் வந்து காஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து என்ன ரொம்ப கம்மியாக இருக்குது தான் காரணம் சொல்கிறாங்க. அது குவாசியர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? இட் ஈஸ் ஏ கண்டிஷன் ஆஃப் சிவியர் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. இட் அஃபெக்ட் சைல்டு பட்வீன் 1 to 5 years. அதாவது 1 to 5 வரைக்கும் வந்து இந்த குவாசியர் நோயினால் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இவங்க வந்து டயட்டில் வந்து ப்ரோட்டீன் டெய்லி எடுத்துக்கிட்டாக்கா இவங்களுக்கு ஓரளவு இந்த டிசீஸ் வந்து ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்குது.
அது மட்டும் இல்லை, இவங்களோட ஃபுட்டில் என்ன அதிகமாக இருக்கும் சொன்னாங்க, கார்போஹைட்ரேட் தான் வந்து அதிகமான அளவு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அடுத்து மராஸ்மஸ். ஸோ மராஸ்மஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இட் இஸ் யூஸ்வலி அஃபெக்ட் இன்ஃபேன்ட் பிலோ த ஏஜ் 1 இயர். ஒரு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மராஸ்மஸ் டிசீஸ் வரும். அது மட்டும் இல்லை, இவங்களோட டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்குமே தவிர ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். டாபிக் வந்து ஃபுட்டு ஹைஜீன். ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன் த அன்டிசைரபிள் சேஞ்சஸ் இன் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்டு நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஃபுட்டு வந்து என்ன அது ஸ்பாயில் ஆகும். அந்த ஸ்பாயில் ஆகுறது எதுன்னு சொன்னாக்கா, புவர் பர்சனல் ஹைஜீனிக் மேலோ பேத்தாஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ பேத்தாஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொன்னாக்கா வைரஸ் பாக்டீரியா இந்த ஃபங்கை இது. ஸோ இதுதான் வந்து பேத்தாஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ இது போய் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னாக்கா சில டிசீஸ்லாம் நமக்கு காஸ் பண்ணும். அதுதான் வந்து ஃபுட்டு ஹைஜீன். ஸோ அதெல்லாம் காஸ் பண்ணாமல் ஃபுட்டு வந்து நம்ம வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும், நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னு சொன்னாக்கா, ஓரளவு நமக்கு நோய்கள்லாம் வர்றதை வந்து தடுக்கலாம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் இன்டர்னல் ஃபேக்டர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இட் இன்க்ளூட் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் மாய்ச்சர் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட்டு. ஓகே, அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப வெளியில் வந்து திறந்த நிலையில் இருக்கிறப்ப அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அந்த ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணும். இட் இன்க்ளூட் அடல்ட்ரன் இந்த ஃபுட்டு கண்டாமினேட்டட் த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஹைஜீன் குக்கிங் ஏரியா அண்ட் லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, ஸ்டோர் பண்ணுறதுல வந்து நம்ம வந்து கம்மியாக வந்து அதை சரியாக பண்ணி வைக்காமல் அப்புறம் நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டோட அந்த பாத்திரங்கள் க்ளீனாக இல்லாமல் இருந்தாலும் நமக்கு வந்து என்ன அது அன்ஹைஜீனிக் தான், அதனாலேயும் டிசீஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட் ப்ரிசர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஃபார் ஃப்ரம் டிகே இந்த ஸ்பாயிலேஜ் பை த ஸ்டோரிங் இன் ஏ கண்டிஷன் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஃபுட் இஸ் ப்ரிசர்வ் டு, எப்படிலாம் வந்து ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இன்க்ரீஸ் த செல்ஃப் லைஃப் ஆஃப் த ஃபுட்டு. செகண்ட் ஒன் வந்து ரிட்டைன் த கலர் டெக்ஸ்டர் ஃப்ளேவர் அண்டு நியூட்ரிஷன் வேல்யூ. ஓகே, அதாவது வந்துட்டு நம்ம வந்து ஃபுட்டை வந்து நம்ம பாதுகாத்து வைக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில வந்து என்ன செய்யணும், ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறோம், கலர்ஸ் ஆட் பண்ணுறோம், அப்படிலாம் வந்து ஃபுட்டை வந்து நம்ம பாதுகாக்கலாம். அடுத்து வந்து என்னது இன்க்ரீஸ் ஃபுட் சப்ளே. பார்த்துட்டு இருக்குது ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட் ப்ரிசர்வேஷனில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் வந்து இன்க்ரீஸ் த செல்ஃப் லைஃப் ஆஃப் ஃபுட்டு, அதாவது உணவின் சேமிப்பு காலத்தை அதிகப்படுத்துகிறோம். அப்படி சேமிப்பு காலத்தை அதிகப்படுத்துகிறப்போ இப்போ நம்ம ஒரு பேக்கெட்டில் அந்த மாதிரி டின்னர்லாம் ஃபுட் ஐட்டம் ஏதாவது வாங்குறப்போ அதில் வந்து வேலிட் எக்ஸ்பைரி வந்து 6 மந்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கட் கூட வச்சுக்கலாம், எக்ஸ்பைரி டேட் இருக்கும். மில்க் கூட இருக்கலாம், எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ அந்த டேட் மீதி போடுறப்போ அதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா அதில் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சில ஃபுட்டு கெட்டு போகாத இருக்கிறதுக்கு அதில் கலர்ஸு ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்க்ரீஸ் ஃபுட் சப்ளை, அதிகமான அளவு ஃபுட் சப்ளை பண்ணுறப்போ வந்து என்ன செய்யணும், அப்போ அந்த ப்ரிசர்வேஷன் வந்து சரியான அளவு இருக்கான்னு அதையும் செக் பண்ணிக்கணும். டிக்ரீஸ் வேஸ்டேஜ் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு வந்து வீணாகிறதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட்டு ப்ரிசர்வேஷன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ட்ரையிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் அ ஃபுட்டு பை ரிமூவல் வாட்டர் மாய்ச்சர் கண்டென்ட் இந்த ஃபுட்டு. அதாவது வந்து நம்ம உணவு பொருள் என்ன பதப்படுத்துகிறோமோ அதில் உள்ள ஈரப்பதத்தை வந்து என்ன செய்கிறோம், காய வைக்கிறோம். அதுக்கு பேர் ட்ரையிங் பேர். அடுத்து வந்து இந்த ப்ராசஸ் ஸ்மோக்கிங், செகண்ட் ஒன் வந்து ஸ்மோக்கிங். இந்த ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட் லைக் மீட் அண்ட் ஃபிஷ் எக்ஸ்போஸ் டு ஸ்மோக்கு. இப்போ மீட்டு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்மோக்கிங்கில் வச்சு அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணி ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ண முடியும் சொல்லுவோம். அந்த ரேடியேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கதிரியக்க முறையில் வந்துட்டு ஃபுட்டு ரேடியேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்போசிங் அ ஃபுட் ஆப்டிமம் லெவல் ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன் லைக் எக்ஸ்ரே, காமா ரேஸ், யூவி ரேஸ், இதெல்லாம் வந்து கில் ஹார்ம்ஃபுல் பேக்டீரியா அண்ட் பெஸ்ட். இதெல்லாம் வந்து கில் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரேஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்குது. ரேஸை வச்சு கில் பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். அடுத்து கோல்டு ஸ்டோரேஜ். நம்ம ஃப்ரிட்ஜ்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு மீட்ஸு மில்க்கு இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யலாம், அதை 0 டிகிரி செல்சியஸில் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறப்போ அதில் போய் மைக்ரோ ஆர்கானிசம் வளர முடியாது. அப்பயும் வந்து அந்த மைக்ரோ பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் ஓரளவு நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும்.